வணக்கம். பதஞ்சலீஸ்வரன் நிறுவனர் ருதம்பரா யோகா அறக்கட்டளை அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பரவலாக உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கரோனா வைரஸை வந்து நம்ம சித்தர்கள் முறைப்படி நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கபசுர குடிநீரை நமது மத்திய அரசும் மாநில அரசும் இதை ஒரு தடுப்பு தன்மையை வந்து இது தருது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பரவலாக அனைவரையும் இது பயன்படுத்துறதுக்கான ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கபசுர குடிநீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு அற்புதமான 15 மூலிகைகளின் கூட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த 15 மூலிகைகளில் வந்து ரொம்ப முக்கியமாக இதில் வந்து இருக்கக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆடாதொடை, இந்த ஆடாதொடை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆடாதொடையும் நான்கு மிளகும் பாடானாவையும் பாட வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது த்ரோட்டில் வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன், அதாவது கிருமி தொற்றை வந்து எளிமையாக நீக்கும் ஆற்றல் வந்து இந்த ஆடாதொடைக்கு இருக்கு. அது போக அக்ரகாரம்னு சொல்லக்கூடிய பல்வெளி பூண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தொண்டை மற்றும் வாய் சம்பந்தமா கிருமிகளை வந்து முழுமையாக வெளியேற்றும் ஆற்றல் வந்து இந்த அக்ரகாரத்தில் இருக்கு. அது போக கற்பூரவள்ளி, சளிக்காக நம்மளோட பாரம்பரியமாக நம்மளோட முன்னோர்கள் வந்து எளிய முறையில் வந்து இந்த கற்பூரவள்ளி இதில் இலையில வந்து நம்ம தேநீர் பண்ணி சாப்பிட்டு வரும்போது சளியை வந்து முழுமையாக குணப்படுத்தும் ஆற்றல் கற்பூரவள்ளியில் இருக்கு. அது போக திப்பிளி அப்படி சொல்லலாம். இந்த திப்பிளி இதோட உன்னதமான பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திப்பிளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் என்ன பண்ணுதுன்னீங்கன்னா, நம்ம எலும்பு வரைக்கும் போயிட்டு நம்ம உண்ணக்கூடிய சத்தை கொண்டு போய் எலும்புல சேர்த்து உடலுக்குள்ள இருக்கக்கூடிய கபத்தன்மை முழுமையாக வெளியேற்றும் ஆற்றலை வந்து திப்பிளி கொடுக்குது. அதோட சீந்தில் அப்படி சொல்கிறாங்க. இந்த சீந்தில் அப்படிங்கிற ஒரு மூலிகை வந்து இன்று வந்து எய்ட்ஸுக்கும் மற்றும் கேன்சருக்கு கூட அதை மருந்தாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. அந்த மூலிகையும் இதில் கலக்குது. கூட கோரைக்கிழங்கு அப்படி சொல்கிறாங்க. கோரைக்கிழங்கு வந்து நம்ம காய்ச்சலுக்கும் முறைக்காய்ச்சல், அதாவது நிறைய வகை காய்ச்சலுக்கு வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து கோரைக்கிழங்குக்கு இருக்கு. சிறு தேக்கு, கோஷ்டம், நிலவேம்பு, இப்போ டெங்குலுக்கு வந்துக்கு நிறைய பகுதியில் வந்து நம்ம டெங்குக்கு வந்து அற்புதமான ஒரு மருந்தை கொடுத்து டெங்கை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். அந்த நிலவேம்பு அதோட இணைஞ்சு கடுக்காய், கடுக்காய் வந்து முழுமையாக அற்புதமாக நம் உடலில் தோன்றக்கூடிய அத்துணை நோய்களுக்கும் ஒரு அற்புதமான மருந்தாக வந்து சித்தர்கள் சொல்கிறாங்க அந்த கடுக்காய். அதோட லவங்கம், முள்ளி அப்படிங்கிற ஒரு மூலிகை ரொம்ப இதில் விசேஷமானது. இதுவும் வந்து கபத்தை அறுக்கக்கூடியது. இது கண்டங்கத்திரி வகையை சார்ந்தது. அதனால் கண்டத்தில் சேரக்கூடிய அந்த சளியை வந்து முழுமையாக கரைக்கும் ஆற்றல் உள்ளது. அதோட வட்ட திருப்பி அப்படிங்கிற ஒரு மூலிகையும், சுக்கு, சிறுகாஞ்சோரி, இது எல்லாம் இணைஞ்சு இந்த கபசுர குடிநீர் அப்படிங்கிறத வந்து தயாரிக்கப்படுது. இந்த பொடியை வந்து நம்ம ஒரு அஞ்சுக்கு ஒரு பங்கா, அஞ்சு மடங்கு தண்ணீரை வந்து ஒரு மடங்கு சுண்ட வச்சு இந்த பொடியை போட்டு இதைய வந்து ஒரு 50 ml பெரியவங்களுக்கும் 20 ml இதில் வந்து பொருத்தமாக இருக்கும். நிச்சயமாக வந்து நம்ம தொண்டையிலையோ இல்லை உடலையோ சேரக்கூடிய அந்த சளி கபத்தை வந்து, ஏன்னா கபம் தான் யமன் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க, அந்த கபத்தை அறுக்கும் ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த கபசுர குடிநீருக்கு இருக்கு. பயன்படுத்துவோம், கொரோனாவை வெல்வோம். மத்திய மாநில அரசுகள் பரிந்துரைக்கப்பட்ட இந்த கொரோனாவை வெல்லும் ஒரு அற்புதமான நமது பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் பரிந்துரைத்த இந்த கபசுர குடிநீரை பயன்படுத்துவோம், கொரோனாவை வெல்வோம். நன்றி, வணக்கம்.